மேட் மேக்ஸ் இங்க பாருங்க, இதுதான் மேட் மேக்ஸோட சிக்கலான புதிர். ஒரு தடவை வீரை இதில் மாட்டி விட்டு நான் இதை ஆக்டிவேட் பண்ணன்னா இதுல இருந்து வீரால வெளியில வரவே முடியாது. ஏன்னா வெளியில போற எல்லா வழியையும் இது மூடிக்கும். வீர் மட்டும் இல்ல, இப்ப என்னாலயும் இதுல இருந்து வெளியில போக முடியாது. நீங்க ஜீனியஸ் பாஸ் சூப்பர் டூப்பர் ஜீனியஸ் டிம்பக்டோ. ஏய் டிம்பக்டோ, நீ எங்க இருக்க? சிஸ்டம் முன்னாடி வா. லாக் பண்ணிட்டியா டிம்பக்டு? இது இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. எங்களால எப்படி இப்ப வெளியில வர முடியும்? வந்துருச்சு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஒரு மாதத்திற்கு பிறகு யாருப்பா நீ இப்படி பாத்துட்டு இருக்க? இங்க ஒண்ணும் கிடைக்காது. பாஸ் எனக்கு ஒரு வருஷமா சரியா சம்பளமே கொடுக்கல. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு மாசமா எங்க போயிருக்காருன்னு தெரியல. நீ கிளம்பு. உன்னோட பாஸ் இப்ப வந்துட்டாரு. இப்ப நீ தான் வெளியில போக போற. மோனா அட்டாக். பாஸ் எனக்கு பாத்துங்க பாத்துங்க. பாஸ் வாங்கிக்க. யாராவது எனக்கு ரோட கிராஸ் பண்ண உதவி பண்ணுங்க ப்ளீஸ். என்னோட டாங்கி சென்ஸுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு தோணுது. இம்லி திரும்பி வந்துரு. நான் சொன்ன எங்கப்பா கேக்குறீங்க? ஜிண்டு ஜிண்டு எங்கப்பா இருக்க? தயவு செஞ்சு சீக்கிரமா வா. ரோபோவாய் சூட் ஆன். ரோபோவாய் சூட் ஆன். இது ரோபோ பாய். ஒரு ரோபோ பாய், இவனே ஒரு சூப்பர் பாய். அங்க பாத்தியா, வீர் உள்ள போயிட்டான். நாமளும் உள்ள போகலாமா? என்னப்பா இது? மெதுவா மெதுவா வா. மறந்து போச்சு. நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இது எந்த மாதிரியான இடம்? ஏப்பா தயவு செஞ்சு மறந்துடாத, அதுக்கான நேரம் இது இல்லப்பா. வா. ஏய் டாங்கி, என்கிட்ட வந்துடாத, தூரமா நில்லு. வீர் வீர் சிண்டு எனக்கு அவுத்து போட்டானே. இம்லி, வீர் தன்னோட திறமையை இன்னைக்கு நிரூபிக்கிறதுக்கான நேரம் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பசில்ல அவன் உன்னை கண்டுபிடிக்க போறானா இல்லையான்னே. வீர் வீர் வீர், நீ எங்க இருக்க? வீர், நீயே இப்ப என்கிட்ட சரியா மாட்டிக்கிட்ட. அப்படி இருக்கும்போது நீ எப்படி எம்லிய காப்பாத்த முடியும்? இப்ப நீ உள்ள வந்துட்ட, ஆனா உன்னால வெளியில போக முடியாது. போட்டனா அதுக்கப்புறம் எல்லா ஞாபகத்துக்கு வந்துடும். ஜெட்டு, ஏன்பா இப்படி பழி வாங்குற? நான் தாப்பா உன் நண்பன் சுல்புல். டிம்பக்டு இம்லிய புடிச்சிட்டு வந்துட்டா. இம்லிய நாம காப்பாத்த வந்திருக்கோம்பா. ஏதாவது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருப்பா. எங்க போற? வர இரு. சவுண்ட் டைரக்ஷன் டிடெக்ஷன் ஆன். சவுண்ட் டைரக்ஷன் டிடெக்ஷன் ஆன்.
இப்போ நான் இந்த நீடலோட டைரக்ஷன்ல தான் போய் ஆகணும். இம்லி அங்க தான் இருப்பா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃபைட் பண்ற மூட்ல இல்ல. வீர் வீர் எவ்வளவு நேரம் உன்னால ஓட முடியும் வீர்? இப்படியே ஓடிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா உன்னுடைய பேட்டரி வீக் ஆயிடும். அதுக்கப்புறம் உன்னை நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன். வீர், சீக்கிரமா வா வீர். இப்ப என்ன பண்ணுவ வீர்? இத்தனை ரோபோட்ஸ் உன்னை வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இம்லி உன்னை கூப்பிட்டு இருக்கா வீர், நீ போக மாட்டியா? அவளை போய் காப்பாத்தணும்ல. ஆன்டி லேசர் கவர் ஆன். ஆன்டி லேசர் கவர் ஆன். வீர் வீர் வீர், உனக்கு என்னாச்சு வீர்? என்னோட பேட்டரி வீக் ஆயிடுச்சு, என்னால மூவ் பண்ண முடியல. சிண்டு இங்க இருந்து போகும்போது அவன் தலை மேலேயே குதிச்சிருவேன். அதுக்கப்புறம் பழசெல்லாம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். மன்னிச்சிருப்பா, இந்த மாதிரி பண்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. சாரி சாரி, என்ன மன்னிச்சிரு சிண்டு, என்ன கீழே விட்டுரு, நான் இப்படி பண்ண மாட்டேன். என்ன காப்பாத்துப்பா. மறுபடியும் என் பின்னாடி வந்த உன்னை என்ன பண்ற பாரு. நான் நல்லாதான் இருக்கேன் இம்லி, கவலைப்படாத. பேட்டரி கொஞ்சம் டவுனா தான் இருக்கு, ஆனா பரவாயில்ல, நான் சார்ஜ் பண்ணிடுவேன். நான் பேட்டரி டவுன் ஆன மாதிரி ஆக்டிங் பண்ணேன், எனக்கு நல்லா தெரியும். என்னோட பேட்டரி எது வரைக்கும் வீக் ஆகாதோ அது வரையும் முன்னாடி வரமாட்டேங்கன்னு தெரியும். இப்ப மோதலாமா? உங்களுக்கெல்லாம் என் கையே போதும் நினைக்கிறேன். தைரியம் தான், முன்னாடி வந்து என் கையோட போராடுங்க. வெளியே எப்படி போறது? ஹீட் சீக்கிங் டிவைஸ் ஆன். ஹீட் சீக்கிங் டிவைஸ் ஆன். இது என்னோட கால் தடயம் தான், இத பின்தொடர்ந்து போனா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இங்க பாரு நண்பா, ஒரே ஒரு அடி உன் தலையில அடிக்க விட, அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். அப்பதான் நாம இம்லியவும் வீரையும் தேடி இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போலாம். சுல்புல், நம்ம மெயின் கேட்ல தான் இருக்கோம். வீர், நீ வந்துட்டியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இந்த ஜிண்டுவுக்கு எல்லாமே மறந்து போச்சுப்பா, தலையில ஒரு அடி அடிக்கலாம்னு பார்த்தா அதுவும் முடியல. சரி வா, முதல்ல வெளியில போகலாம். நீங்கெல்லாம் யாரு?
இந்த டாங்கிய என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. இது உன் ஃப்ரெண்ட்னா நீயே கூட்டிட்டு போ, இல்லனா நான் இத முடியல. பாஸ் பாஸ், நாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? டிம்பக் டு இம்லியை புடிச்சிட்டு போனால. நான் உனக்கு ஒரு கிக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம் உனக்கு சொல்றேன். பாஸ் பாஸ் என்ன காப்பாத்துங்க, இவனுக்கு என்ன ஆச்சு, என்ன இவன் கிட்ட இருந்து காப்பாத்துங்க பாஸ், காப்பாத்துங்க பாஸ். ரொம்ப வெறியில இருக்க. இங்க பாரு வீர், நான் பேப்பர் போட்ஸ் நிறைய ரெடி பண்ணிருக்கேன். மழை வந்ததுமே இத நம்ம தண்ணில விடலாம். ஆமா இமிலி, மேல பாத்தியா எவ்ளோ மேகமூட்டம்னு, மழை எப்ப வேணாலும் பெய்யலாம். இமிலி, உங்க ஊர்ல அதுதான் போட்டா? இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியுமா? இதுதான் உண்மையான போட். உண்மையா சொல்ல போனா உன்னோட போட்ல ஈயால கூட உட்கார முடியாது. நீ ஏன் போட்ட பார்த்தா என்ன சொல்லுவ? இங்க பாரு. இதுதான் இது வானத்துக்கு போய் மேகத்து மேல ஐஸ் பவுடர் போட்டு எல்லா மேகத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிடும். அப்புறம் அந்த ஊர்ல மழையே பெய்யாது. You are genius boss, super duper genius. உஷத் கஞ்சல இருக்கிறவங்க ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்காகவும் அலாலன்னு அலைய போறாங்க. அதுக்கப்புறம் நாம தண்ணில் அறிய எடுத்துட்டு போய் அவங்க எல்லாருக்கும் அதிக விலைக்கு தண்ணிய வித்துட்டு வரலாம் பாஸ். அதுக்கப்புறம் நாம தண்ணிய வச்சு பெரிய பணக்காரங்கள் ஆயிடலாம். வேலைக்காகாதவனே, உருப்படியா நீ எதையும் யோசிக்கவே மாட்டியா? நான் தண்ணி பிசினஸ் பண்ண விரும்பல. எப்ப அந்த மேகம் ஃப்ரீஸ் ஆகுதோ அப்ப உடனே அந்த வீரதை சரி பண்ண மேகத்துக்கு வருவான். அங்க அப்போ யார் இருப்பாங்க சொல்லு சொல்லு சொல்லு. அந்த இடத்துல நீங்க தான் இருப்பீங்க பாஸ். அதுக்கப்புறமா அவனை அங்கிருந்து புடிச்சு இங்க கொண்டு வர முயற்சி பண்ணுவீங்க, அவ்வளவுதான். ஆனா அவன் அங்க உங்களை கொடூரமா அடிச்சு புரட்டி எடுப்பானே பாஸ். முடியலடாப்பா மேட் மேக்ஸ், I am very very mad. அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். இந்த லைட்னிங் ரோபோட் தான் இருக்கும். இந்த லைட்னிங் ரோபோட் அந்த வீர அழிச்சிட்டு எங்க கூட்டிக்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் நான் அந்த மொத்த சிஸ்டமையும் ஸ்டடி பண்ணி இன்னொரு புது ரோபோட்டை ரெடி பண்ணுவேன். நீங்க ஜீனியஸ் பாஸ், சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். அவ சரியா தான் சொல்றா பாஸ், அவ சரியா தான் சொல்றா. ஹேய் லைட்னிங் ரோபோட், உன்னால மழைய நிக்க வைக்கிற விதை தெரிஞ்சதுன்னா அத உடனே எங்க பாஸுக்கு டெமோ பண்ணி காட்டு பாப்போம். வேண்டா வேண்டா, நிறுத்து வேண்டா. டிம்பக் டூ என்ன வேலை பண்ண வேண்டா, சொல்றத கேளு, நிறுத்து. தாத்தா, ரொம்ப நாளாவே மேகமூட்டமாவே இருக்கு, மழையே பெய்ய மாட்டேங்குது. அது எதனால? அங்க இருந்து அது போகவும் மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம வெயிலும் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. ஓ தாத்தா, என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியவே இல்ல. இப்படியே போச்சுன்னா எல்லா பயிரும் காஞ்சி போயிடும், அதுக்கப்புறமா கஷ்டம்தான். சரி தாத்தா, நாங்க கிளம்புறோம். வீர், நான் தரோவா செக் பண்ணிட்டேன். யாரோ ஒரு சயின்டிபிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மழை வரவிடாம பண்ண பாத்துருக்காங்க. நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் சிலிண்டர் தரேன், அதுல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பவுடரை எடுத்துக்கிட்டு வானத்துக்கு போய் மேகங்கள் இருக்கிற பகுதியில நல்லா தூவிட்டு வரணும். அப்படி தூவினா போதும், மழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இத இந்த மாதிரி யார் பண்ணிருப்பாங்க தாத்தா? எதுக்கு பண்ணிருப்பாங்க? அது தெரியலப்பா.
யாரோ மழை வரவிடாம பண்ணி மக்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க விரும்புறாங்கன்னு தோணுது. தாத்தா நீங்க இந்த பவுடர் சிலிண்டரை எனக்கு தாங்க, மேல போய் நான் அதை ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணிடுறேன். நானும் வருவேன், நான் இதுவரைக்கும் மேகத்துக்கு மேல போனதே இல்ல. நானும் கூட வருவேன். நிறைய கேரட் எடுத்துட்டு போயிடலாம்ப்பா, அங்க போய் உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிடலாம்ல. தாத்தா தாத்தா, தாத்தாவோட வீட்ல ஸ்பேஷிப்பா. இவங்க எங்க போக போறாங்க? நான் இன்னைக்கு அமைதியா என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போறேன். இந்த வீர், ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த சிலிண்டர் எந்த காரணத்தை கொண்டும் பூமியில விழக்கூடாது. ஒருவேளை இந்த சிலிண்டர் மட்டும் இந்த பூமியில விழுந்ததுன்னா அப்புறம் இந்த ஊரே இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஓகே தாத்தா, நான் கவனமா இத கீழ விழாம பாத்துக்கறேன். போயிட்டு வரேன் தாத்தா. இந்த மேகம் பனிக்கட்டி மாதிரி உறைஞ்சு போயிருக்கு. நீங்க போய் பிக்னிக் என்ஜாய் பண்ணுங்க. நான் போய் நாலா பக்கமும் இந்த கெமிக்கல் ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டு வரேன். ரோபோ பாய் சூட் ஆன். ரோபோ பாய் சூட் ஆன். ஓ, அப்ப வீர் தான் ரோபோ பாயா? எனக்கு இவன் மேல ஆரம்பத்துல இருந்தே சந்தேகமா இருக்கு. என்னோட டாங்கி சென்ஸ் சொல்லுது இங்க யாரோ இருக்காங்கன்னு. அவங்க நம்மள கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. பண்டி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தான் என் கேரட்ட சாப்பிட்டு இருக்கியா? எவ்வளவு தைரியம்! உன்ன இப்ப ஒரு கிக்கு கொடுத்தாதான் சரி. வரடா மாமே, உனக்கு இது பத்தாது. காப்பாத்துங்க என்னை, இந்த சொல்புல் கிட்ட இருந்து காப்பாத்துங்க. அடிக்க வராங்க, பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எதிரியோடைய எதிரி நண்பன் தான். ஏ லைட்னிங் ரோபோட், அவனை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வா. இப்ப நான் சுல்புல சும்மா விட போறதில்ல. அது எனக்கு கிக்கு கொடுத்ததில்ல. எனக்கு கொடுத்த கிக்குக்கு பதில் அடி கொடுக்க போறேன். எங்க ஓடுற நில்ல. மறைஞ்சு போயிட்டான். வீர் பாய் பாய், திரும்ப நான் உன்னை சந்திக்கவே மாட்டேன். வீர், உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? தேங்க்ஸ் இம்லி, எனக்கு ஒண்ணும் ஆகல. இல்ல,
ஒருவேளை இந்த சிலிண்டர் மட்டும் பூமியில விழுந்ததுன்னா அப்புறம் இந்த ஊரே இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போயிடும். ஒன்னு ரோபோ பாய், அப்புறம் இன்னொன்னு யாரு? வீர், அந்த சிலிண்டர் கீழே விழாம பாத்துக்க, எப்படியாவது அது பூமியில விழாம பாத்துக்க, தடுத்து நிறுத்து. சரி தாத்தா. வாங்க நம்ம இங்க இருந்து போயாகணும். ஜிண்டோ பண்டி நிறையவே பார்த்துட்டான். அவன் பார்த்ததெல்லாம் மறக்கவே, அவன் எங்கேந்து வந்தானோ அங்கே அனுப்பிவே. தாத்தா தாத்தா, அம்மா உங்களுக்கு ஸ்வீட்ட குடுக்க சொல்லி அம்ச்சிருக்காங்க. பாரு வீர், மழை பெஞ்சிட்டு இருக்கு, சீக்கிரம் போய் நம்ம பேப்பர் போட்ட வச்சு விளையாடலாம். அப்புறம் சுல்புல், கேரட் டான்ஸ் கூட பண்ணியாகணும்ல. கேரட் டான்ஸ் இல்ல, ரெயின் டான்ஸ். நீங்க வேணா அந்த டான்ஸ் ஆடுங்க, நான் கேரட் சாப்பிட்டுக்கிட்டே கேரட் டான்ஸ் ஆடுறேன். டாச்சு டாச்சு டாச்சு.